ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் இன்ஃபோ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா? நான் செய்கிற குக்கிங் எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்களா? இப்போது வந்து நான் பழைய ஸ்டவ் தான் வச்சிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பசங்கள்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 38 எனக்கு கல்யாணமான புதுசில் வாங்கின ஸ்டவ்வுங்க அது, அது மாற்றுறதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக தான் வச்சிட்ருந்தேன். ஆனால் இப்போ புது ட்ரெண்டில் வந்திருக்க ஸ்டவ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மருமகள்லாம் சொல்லிகிட்டு இருந்ததுனால, ஆக்சுவலாக நான் ஸ்டீல் ஸ்டவ் வாங்கலான்னு இருந்தேன், பட் அது வேண்டாம், இப்போ ட்ரெண்ட் எல்லாம் கிளாஸ் மாடல்னு சொன்னதுனால, எங்கள் பசங்கள்லாம் சொன்னதுனால அதை வாங்கியிருக்கேன். ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஸ்ட்ரீக் மாடல் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு நல்ல கேரண்டி வாரண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கணுன்னுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டவ் அன்பேக் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாங்க ஸ்டவ்வை பற்றி பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது வந்து ப்ரீத்தி, பட் ப்ளூ ஃப்ளேம் ஸ்ட்ரீக் ப்ராண்ட் மாடலு. இதுக்கு 6 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய மாடல் பேர் வந்து ஸ்ட்ரீக்கு. அப்புறம் இதுக்குள்ளே வந்து ஹெவி பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க, அப்புறம் எக்ஸ்டெண்டபிள் லெக்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு கீழெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இது நிப்பு கொடுத்துருக்காங்க, சின்ன பாத்திரம் வச்சு சமைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டவ்வுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 6 இயர்ஸ் வந்து கிளாஸுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டவ்வை வந்து செலக்ட் பண்ணேன். ரெண்டாவது, நான் வந்து ஸ்டீல் ஸ்டவ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன், பட் எங்கள் பசங்க வந்து இப்போ ட்ரெண்டு கிளாஸ் ஸ்டவ்னு சொன்னதுனால இதை வாங்கியிருக்கேன் நான். வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி ஸ்டவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உள்ள பார்த்துருக்கீங்களா, பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. தெர்மோகோல் இதெல்லாம் ரொம்ப இதுவாக இது பண்ணியிருக்காங்க. எந்த இதுலேயும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு இந்த கிளாஸுக்கெல்லாம் பக்காவாக தெர்மோகோல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்டவ்வு, ரெண்டு பர்னர், இது பர்னர் ஓப்பன் பண்ணுறது, சிம்மர் இது பண்ணுறது அது கொடுத்துருக்காங்க, அயன் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டபுள் பிளேட்டிங், ஸ்டீல் பிளேட்டிங் வந்து டபுள் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. பிராஸ் பர்னரு ரெண்டு இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம சின்ன பாத்திரம்லாம் வச்சு ஸ்டவ்வில் சமைக்கும்போது அதுக்கு ஸ்கொயராக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. குட்டி பாத்திரம் வச்சு பண்ணும்போது நம்ம இதை அதுக்கு மேலே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன பேனு, சின்ன கிண்ணம், சுடு தண்ணி அந்த மாதிரி காய வைக்கும்போது இது மேலே வச்சு பண்ணிக்கலாம். ரெண்டாவது, க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டர் வந்து சைட்லேயே நம்ம எங்கேயும் தேடாமல் இருக்கிறதுக்காக சைட்லேயே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு கிளாம்பும் கொடுத்துருக்காங்க. லைட்டரை நம்ம அந்த ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னாக்கா எடுத்து ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு வசதியாக ரெண்டு கிளாம்பு, நல்ல இது ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிமூவபிள் ஸ்டாண்ட் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இப்போது பேஸ்மெண்ட்டை ஸ்டவ் தூக்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிறதுக்கு மொத்தத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே துடைக்கிறத விட இந்த எக்ஸ்டெண்டட் லெக்ஸு கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி அந்த லெக்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கீழெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் பழையபடி செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்கங்க. Thank you.
புது ஸ்டவ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஸ்வீட் செஞ்சுட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. இன்றைக்கி நல்ல நாள் எனக்கு, அதே நாள்லேயே ஆரம்பிச்சிடலாம். கேசரி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்துட்ட வாசனை வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தண்ணியில் போட்டு நீங்கள் ரொம்ப கிளறலன்னா கூட கட்டி ஆகாமல் இருக்கும். ரவையை எவ்வளோ நல்லா வறுக்குறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும். கேசரி உப்மாவுக்கும் சரி கேசரிக்கும் சரி, ரவை எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும், கட்டியே விழாமல் இருக்கும். கலரும் மாறக்கூடாது, ஆனால் ரவை நல்லா வறுத்துக்கும், கம 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 வாசனை வரங்க. பழைய ஸ்டவ் ஒரு சென்டிமெண்டான ஸ்டவ்வுங்க அது. கல்யாணமான புதுசில் நான் சும்மா அப்பெல்லாம் வந்து எல்லாமே விலை கம்மி இல்லைங்களா ஒரு சீட்டு மாதிரி போட்டேன் நான். அதில் வந்து 600 rupees தான் ஃபஸ்ட்டெலாம் எண்ணெய் திரி ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். பம்பு ஸ்டவ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மண்ணெண்ணெய் ஊற்றி அது தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 6 months கழித்து தான் வந்து நான் கேஸ் வாங்கினேன். அந்த இது அந்த சீட்டு பணத்தில் தான் வாங்கினேன்றது ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அது மாற்றாமலே இருந்தேன். நிறைய மெக்கானிக்ஸ் எல்லாம் வந்து இதை மாற்றிடலான்னு கேட்கும்போது கூட, பர்னர் மாற்றும்போது கூட, வேண்டாம் மேடம் நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க ஸ்டவ்வு, இது மாதிரிலாம் திருப்பியும் கிடைக்காது, அதனால் மாற்றாதீங்க, எவ்வளோ வரைக்கும் வருதோ வச்சுக்கோங்க அப்படின்னு தான் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அதனால் நான் மாற்றாமலே இருந்தேன். இப்போ பசங்கள்லாம் வந்து இப்போ எல்லாம் ட்ரெண்டு மாறுது, அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் அதை அப்படி வச்சுட்டு இன்றைக்கி வேறு ஸ்டவ்வில் இறங்கியிருக்கேங்க நான். பாருங்கள் ரவை நல்லா வாசனை வருது, கலர் மாறாமல் நல்ல வாசனையாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். நெய்யை ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு நான் எப்போவுமே முழுசாக போட மாட்டேங்க, ஏன்னா நல்லா இருக்கும், இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு ரெண்டாக இது பண்ணி இல்லை சின்ன சின்னதாக தான் உடச்சி போடுறேன், அதனால தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இது கறக்க வேண்டாம். நம்ம ரவை எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி இல்லை 2.5 பங்கு ஊற்றிக்கிட்டாலும் கூட நல்லாயிருக்கும். நான் 2.5 பங்கு தான் ஊற்றுறேன். கலர் வேறுனே எந்த கலர், பைனாப்பிள் கேசரி நீங்கன்னாக்கா எல்லோ கலர் போட்டுக்கோங்க. நான் இப்போ கேசரி கலரே தான் போடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த தண்ணியிலே. கொஞ்சோண்டு சால்ட்டு, எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ஸ்வீட்டு வந்து இன்னொன்று கொஞ்சம் டேஸ்ட் கூடி கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. கேசரி கலர் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எங்கேயாவது கட்டி தங்கிடாமல் இருக்கிறதுக்காக கலந்துட்டோம்னாக்கா நல்லா கட்டி கலந்துடும். கொதிக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் ரவையை போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, சூடாக ரவை போட்ட உடனே அப்படியே அதுவே கொதிக்குது. இப்போ கட்டியே விழாது, நம்ம கலக்கலைன்னா கூட அது கட்டியே விழாது, நல்லா வறுத்துட்டோம் பார்த்திங்களா, அதனால் கட்டி விழாமல் உங்களுக்கு வரும். வறுக்கலைன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் போடும்போதே உங்களுக்கு கட்டி கட்டி ஆகிடும், அதனால் வறுக்கிறதுல தாங்க இருக்குது. கேசரி உப்மா எது செய்யணுன்னாலும் வறுக்கிறதுல தான் இருக்கிறது.
இது நல்லா ரவை ஃபுல்லாக வெந்துடட்டும். நிறைய பேர் இந்த கேசரி செய்யறதுக்கு வராது இதுவாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சிங்கன்னாக்கா தண்ணி ஊற்றுறது சக்கரை போடுறது தாங்க இதில் இருக்கிறது கேசரியில். அது கரெக்டாக மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு போட்டிங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. மெஷர்மெண்ட்டில் எது மாறினாலும் சக்கரை குறைஞ்சாலும் இதுவாகிடும், நெய் குறைஞ்சாலும் இதுவாகிடும், தண்ணி குறைஞ்சாலும் சரியாக வேகாது, தண்ணி ஜாஸ்தி ஆனாலும் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு ரவை போட்டோம் இல்லைங்களா, ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒன்று ரெண்டு, சர்க்கரை கம்மியாக வேணுன்றவங்க ஒன்றரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து ஊற்றுங்க. முதல்ல சர்க்கரை இலகி தண்ணி ஆகும், பயப்பட வேண்டாம். அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் முந்திரி ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப கலரணுன்றது கூட அவசியமே இல்லைங்க. நம்ம அப்படியே விட்டோம்னா கூட அது சர்க்கரை எல்லாம் கலந்து அப்படியே செட் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நெய்யும் ஊற்றியிருக்கோம், எண்ணெயும் ஊற்றியிருக்கோம், உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்காது. நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி அந்த ரவையோடு சேர்ந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே அல்வா பதத்தில் கேசரி வந்து செட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு கேசரி. தண்ணியாக இருக்குதுன்னெலாம் நினைக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கெட்டி ஆகிடும். உங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கேக் மாதிரி கட் பண்ணி எடுக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது அடுப்பில் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டோம்னாக்கா உங்களுக்கு அப்படியே கேக் மாதிரி செட் ஆகிடுங்க. ஸ்டவ் அணைச்சிடலாம். கொஞ்சம் நெய் நிறையன்றதுனால இந்த சைட்லலாம் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆறுச்சுனாக்கா உங்களுக்கு கேசரி நல்லா டைட்டாக கெட்டி ஆகிடும். இதுதான் நம்ம சுவையாக புது ஸ்டவ்வில் செஞ்ச கேசரி. டேஸ்டி டேஸ்டி கேசரி சாப்பிடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததா, செம்மையாக இருந்ததா, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டவ்வு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேசரியை செம்ம சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஃபைவ் ஸ்டாராக செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.